எனவே நம்முடைய ஆயராக ஆண்டவர் நல்ல ஆயனாக இருக்கின்றபடியினால் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் அந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எல்லையில்லா அவருடைய அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நாம் இன்றைய நாளிலே நம்முடைய ஆயர் நல்லவர் நம்மை பசும்புல் மேய்ச்சலிலே வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மை சிந்திக்க திருச்சபை இன்றைய நாளிலே அழைப்பு விடுகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நல்ல ஆயர் நானே, நல்ல ஆயர் தன் ஆடுகளுக்காக தம் உயிரையும் கொடுப்பார், ஆனால் கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு அவர் ஆடுகளை விட்டு ஓடி போவார் என்று. அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயர் யார், கூலிக்கு மேய்ப்பவர் யார் என்று சிந்திக்க உங்களை நான் இன்றைய நாளிலே அழைக்கின்றேன். கூலிக்கு மேய்ப்பவர் அவருக்கு அன்றாட கூலி கிடைத்தால் போதும், ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய்கள் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடித்தாலும் அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு அன்றாட வயிற்றை நிரப்புவதற்கான தினக்கூலி கிடைத்தால் போதும். எனவே அவர் ஆடுகளை பற்றி கவலைப்படுவது இல்லை. அதுதான் அன்புக்குரியவர்களே, நாம் எசேக்கியேல் புத்தகம் 34வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே அழகாக வாசிக்கின்றோம். அங்கே அந்த எசேக்கியேல் இறைவாக்கினர், யார் கூலிக்காக மேய்க்கின்ற ஒரு ஆயன், அவருடைய பண்பு நலன்கள் எப்படிப்பட்டது என்பதனை அவர் அழகாக அந்த இடத்திலே எடுத்துரைக்கிறார். அந்த கூலிக்காக மேய்ப்பவர் தன்னுடைய ஆடுகள் நலிந்திருக்கின்ற பொழுது அதை திடப்படுத்துவது இல்லை, பிணியுற்றிருக்கின்ற பொழுது குணமளிக்கவில்லை, காயமுற்றிருந்த பொழுது கட்டு போடவில்லை, வழி தவறி திரும்பிய ஆடுகளை கூட்டி கொண்டு சேர்க்கவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. இதுதான் கூலிக்கு மேய்ப்பவருடைய பண்பு என்று எசேக்கியேல் புத்தகம் 34வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே இறைவாக்கினர் அழகாக எடுத்து கூறுகிறார். எனவே அவர் எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை. ஆனால் நல்ல ஆயர் அப்படி அல்ல. அந்த நல்ல ஆயர் எப்படிப்பட்டவர் என்பதை அதே எசேக்கியேல் புத்தகம் 34வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. காணாமல் போனவற்றை தேடுகின்றவர் நல்ல ஆயர், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருகின்றவர் நல்ல ஆயர், காயப்பட்ட ஆடுகளுக்கு கட்டு போடுகின்றவர் நல்ல ஆயர், நலிந்த ஆடுகளை திடப்படுத்துகின்றவர் நல்ல ஆயர் என்று நல்ல ஆயருக்குரிய பண்புகளை இங்கே நாம் அழகாக காண்கிறோம். இத்தகைய நற்பண்புகளை கொண்டவராகத்தான் நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நலிந்தவற்றை நாடி செல்லக்கூடியவராகவும், காயமுற்றதற்கு கட்டுப்போடக்கூடியவராகவும், அலைந்து திரிபவற்றை ஒன்று சேர்த்து இணைக்கக்கூடியவராகவும் நம்முடைய நல்ல ஆயர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயர் என்று சிந்திக்கின்ற பொழுது 2-3 நாட்களுக்கு முன்பாக நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே நிகழ்ந்த 2 மிக முக்கியமான நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்திலே விரும்புகின்றேன். நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக, செய்தித்தாள் வாயிலாக இந்த நிகழ்வை நீங்கள் அறிந்திருக்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஒரு பார்வையற்ற சகோதரி ஒருவர் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு தண்டவாளத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவர் அந்த தண்டவாளத்தை நோக்கி நடந்து செல்கின்ற பொழுது அவருடைய அந்த குழந்தையானது அவருடைய கையிலிருந்து தவறி அந்த தண்டவாளத்திலே விழுந்து விடுகிறது.
அப்பொழுது ரயில் நிலையத்திலிருந்து ரயிலானது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தாயானவள் பார்வையற்றவர், ஐயோ என்னுடைய குழந்தை விழுந்து விட்டதே என்று சொல்லி கத்துகிறார், கதறுகிறார். ஆனால் சென்று குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை அவரால். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அன்புக்குரியவர்களே, அந்த ரயில் நிலையத்திலே பணிபுரிந்த பணியாளர் ஓடி வந்து தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். அந்த நேரத்திலே தன்னுடைய உயிரை துச்சமென கருதி இன்னொரு உயிரை காப்பாற்றுவதை நாம் இந்த காலத்திலும் மனிதநேயம் உள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே வேளையிலே பிறருக்காக தன்னுடைய வாழ்வையும் கொடுப்பது, அதுதான் அன்புக்குரியவர்களே நல்ல ஆயருக்குரிய ஒரு பண்பு. அதே போன்று இரண்டாவது நிகழ்வு, நம்ம எல்லோரும் இந்த கொரோனா தொற்று காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் அதிகமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே அதிகமான தட்டுப்பாடு எதற்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்றால், ஆக்சிஜன் கிடைக்காத ஒரு தட்டுப்பாடு. இயற்கை ஒவ்வொரு நாளும் இந்த ஆக்சிஜனை நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் 20 லட்சம் பணத்தை கொடுத்து வாங்கினால் எவ்வளவு ஆக்சிஜன் நாம் பெற முடியுமோ அந்த அளவிற்கு இலவசமாக ஆக்சிஜனை சுவாசித்து கொண்டிருக்கிறான் என்று தகவல் கூறுகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் இயற்கையிடமிருந்து நாம் இந்த ஆக்சிஜனை பெற்று சுவாசித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அன்புக்குரியவர்களே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களால் மூச்சு விட முடியாத சூழ்நிலை. நுரையீரல் பாதிக்கப்படுகிற பொழுது சுவாசிக்க முடியவில்லை, வெளியே மூச்சை விட முடியவில்லை. எனவே செயற்கையாக நாம் ஆக்சிஜனை கொடுக்கின்றோம். அதன் வழியாக நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுவாசிக்கின்றார்கள். இதை அறிந்த மனிதர் மும்பையிலே ஷா நவாஸ் ஷேக் என்பவர் இந்த கொரோனா தொற்று காலத்திலிருந்தே இந்த ஆக்சிஜன் தேவைப்படுபவர்களுக்கு அதை இலவசமாக கொடுப்பதை வழக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்திலே அதிகமாக இந்த ஆக்சிஜன் தேவைப்படுவதனால் இந்த சகோதரர் என்ன செய்தார், தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த காரை 25 லட்சம் அந்த காரினுடைய மதிப்பு, அதை விற்று 160 நோயாளர்களுக்கு இந்த சகோதரர் ஷா நவாஸ் ஷேக் என்பவர் இலவசமாக தன்னுடைய பணத்தை கொடுத்து இலவசமாக ஆக்சிஜனை தேவைப்படுபவர்களுக்கு இன்றும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு நல்ல ஆயருக்குரிய பண்பு. நல்ல ஆயர் தன் நாடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். பாருங்கள், நல்ல ஆயனாக இருந்த அவர், என்னுடைய மக்கள் வாழ்வு பெற வேண்டும், அதற்காக என்னிடம் இருப்பதையும் நான் கொடுக்க முன் வருகிறேன் என்று சொல்லி அவர் தன்னிடம் இருந்ததை கொடுத்து பிறர் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே இழக்கவும் முன்வந்த சகோதரரின் முதல் நிகழ்விலும், தன்னிடம் இருக்கின்ற பொருளை பிறருக்கு பகிர வேண்டும் என்ற மனநிலையை இரண்டாவது சகோதரரும் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயருக்குரிய பண்புகள் இதுதான். ஆடுகள் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே முழுமையாக கொடுப்பது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நல்ல ஆயர், நாம் வாழ்வு பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வையே முழுமையாக கொடுத்த தெய்வம். நாம் வாழ்வு பெறுவதற்காக சிலுவையிலே அறையப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், கரங்களில் ஆணிகளால் அறையப்பட்டார். எல்லாம் எதற்காக? நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஆயர் தம்மையே முழுமையாக கொடுத்தார். அன்பு கூறியவர்களே, எனவே அந்த ஆயரை நினைவு கூறுகிற இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆயராக இருந்து நம்மை எல்லாம் வழி நடத்துகின்றது போன்று, நாமும் நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த செயல்களை செய்தாலும், எத்தகைய அதிகாரத்தில் இருந்தாலும், நாம் ஒரு நல்ல ஆயர்களாக இருந்து நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாமும் சிந்திப்போம்.
நலிந்தவற்றை இறைவன் தேடி செல்கிறார். காயப்பட்டதை தேடி சென்று கட்டுப்போடக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாமும் நம்முடைய ஆயரை அடிச்சுவற்றை பின்பற்றி என் ஆயர் என் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில்லை என்ற வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து நாமும் பிறருக்கு நல்ல ஆயர்களாக வாழ தேவையான இறை அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். தந்தை மகன்யாவியராய் நம்புகிறேன். கண்ணே மரீடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டா சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டா மூன்றாம் நாளில் உயிரிழந்தா இறப்பின் மீதே வெற்றி கொண்டான். உன்னதம் வாழும் தன்னையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே அறிவார வாழ்வில் நிலைத்திடுவே. இரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதவை நம்புகிறேன். உடலின் துயிரை நிலை வாழ்வை உறுதியுடனே அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டு அருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க வேண்டுமென்று மன்றாடுவோம். நல் ஆயரான இறைவா, அனைத்துலக திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஆடுகளாம் இறை மக்கள் வாழ்வில் உண்மையான அக்கறை காட்டி நல்லாய நிலையில் இறை ஆட்சியின் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாடே தயவாய் கேட்டருளும். கொடையாக துணிவை வழங்கும் இறைவா, உம் திருமகன் இயேசு அடிக்கடி அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மக்களுக்கு துணிவூட்டினார். உமது ஆவியாரை பெற்றிருக்கும் நாங்களும் துணிவை அணிந்து கொண்டு எங்கள் வாழ்விடங்களில் தீமையை வெல்லவும் உண்மையை நன்மையை சொல்லவும் பகிர்ந்து வாழவும் அதன் வழியாக உமது ஆட்சியின் கருவிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாடே தயவாய் கேட்டருளும். அன்பு பணிக்கு அழைக்கும் இறைவா, மறைமாவட்ட அளவிலும் துறவர சபைகள் அளவிலும் பல இடங்களில் நடத்தப்படும் இறையழைத்தல் முகாம்கள் வெற்றிகரமாக அமைந்து உமக்கு ஏற்ற உண்மையான பணியாளர்கள் தேர்வு பெற வேண்டுமென்று மக்களிடையே இறைவா உண்மையான
துறவரத்தாரை அழைக்க இறையழைத்தல் பெருக வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டே தயவாய் கேட்டருளும். தீமைகளை வெல்ல ஞானம் அருளும் இறைவா, உலகம் முழுவதும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இச்சூழலில் எமது பாரத நாட்டில் அதன் தாக்கத்தால் நோயின் தாக்கமும் இறப்பு விகிதமும் முதலிடத்தில் உள்ளது. இச்சூழல் மாற மத்திய மாநில ஆட்சியாளர்கள் முன்மதியுடன் செயல்பட, சுயநலம் களைந்து சுறுசுறுப்புடன் பணியாற்றிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டே. அவரவர் தேவைகளுக்கு மௌனமாக மன்றாடவும். என்று வாழும் எல்லாம் அல்ல பரம தந்தை இறைவா, எங்களும் புகலிடமும் பலமும் நீரே. முது மக்களின் உருக்கமான மன்றாட்டுகளை கேட்டு அவருடைய இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. எங்களாண்டவராய் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தெய்வமே நாங்கள் தருகின்ற காணிக்கை, நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதி காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதயேற்று வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். பலமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்த வாழ்வினை காணிக்கையாக